tonight. Hello artist, இன்னைக்கு நம்ம இந்த இமேஜை எப்படி அவுட்லைன் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ட்ராயிங் கிரிட் மேக்கர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் வரும், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ரைட் சைட் டாப்பில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கேலரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்கியூன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிற மூணு கிளிக் பண்ணி 10 கொடுத்துருங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு 2 கொடுத்துருங்க. அப்புறம் கலர் சேஞ்ச் ஆப்ஷனில் க்ரீனுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்கள் கேலரியில் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் வந்து உங்களுக்கு 14 பாக்ஸஸ் இருக்கும், ஆன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டவுன் டு டாப் எல்லாம் கீழே நீங்கள் வந்து ஒரு 10 பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ராயிங் வந்து நம்ம புக்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்மல் ட்ராயிங் புக் இருக்குது, அது வந்து 50 rupees. ஸோ இது கூட நம்மளுக்கு ஒரு ஸ்கேல், பென்சில், ஒரு எரேசர் தேவைப்படும். 2 cm கேப் விட்டு ஒரு லைன் எடுத்துக்கிற கார்னரில் அப்புறம் இந்த 2 cm விட்டு கேப்பில் ஸ்கேலை வச்சுட்டு 28 cm ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கீழேந்து மேலேக்கு நம்ம இது 20 cm கேப்பில் ஒரு பாக்ஸ் வரையுமா இருக்கும். ஸோ நீங்கள் 20 cm கேப் வச்சுட்டு லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 cm கேப் விட்டு ஒரு டாட் வச்சுன வாங்க. கீழேயும் சரி மேலேயும் சரி சேம் 2 cm கேப்பில் ஒரு டாட் வச்சுன வாங்க. டாட் வச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் லைன் ட்ரா பண்ணிடுவாங்க. இன்னொரு சைடில் இதே மாதிரி 2 cm கேப் விட்டு ஒரு டாட் வச்சுருவாங்க. இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி ஒரு பாக்ஸு அதே இமேஜ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போனா ஒரு மார்க்கர் இல்லைன்னா பிளாக் பென் எதுவாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து பார்டர் நம்ம அவுட்ல போட்டுப்போம். இப்போ பாக்ஸ் ரெடி ஆச்சு, நம்ம அவுட்லைன் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள்
செகண்ட் ரோவில் ஃபோர்த் பாக்ஸில் வந்து இமேஜோட கண் வீட்டி மேலே இருக்கிற இது வந்து லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படியே அடுத்த பாக்ஸ் அடுத்த பாக்ஸ். ஸோ நம்ம பாக்ஸ் பாக்ஸாக இப்போ நம்ம வந்து பாக்ஸில் இருந்திருக்கோம், அதை நம்ம இந்த பேப்பரில் வரைய போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அதே பாக்ஸ் பாக்ஸாக அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஐலாஷஸ் வரைய போகிறோம். ஐலாஷஸ் நீங்கள் அங்கே இமேஜில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சு மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்லி அங்கே இருக்கிற ஐலாஷஸ் மாதிரி நீங்கள் வரைஞ்சால் போதும். நம்ம என்னென்னா எக்ஸ்ட்ராவாக அப்புறம் போட்டுக்கலாம்.
அவுட்லைன் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்க எல்லா லைன்ஸும் பொறுமையாக உட்காந்தாலையும் நான் ஆலோசிச்சிட்ருக்கேன், நீங்களும் ஆலோசிச்சிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் இந்த கண்ணை எப்படி நம்ம ஷேட் பண்ணுறதுன்னு பார்ப்பேன்.